வணக்கம். நான் அதில் கடந்த மீட்டிங்கில் வந்து மற்றவங்க எல்லாம் பேசுறது கேட்கறதுக்காண்டி தான் நான் வந்தேன். நான் என்ன ராஜாவோட நிறைய விஷயம்? தொடர்புகள்லாம் நெருங்கிய பழக்கம்லாம் இல்லை. ஆனால் அந்த ஊர் எனக்கு சிங்கம்பட்டி ஊர். அது வந்து ரொம்ப ஒரு எங்கே போனாலும் நான் சிங்கம்பட்டின்னு சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடுத்து அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பள்ளி கல்வி வந்து ராஜாவோட பள்ளியில தான் தொடங்கினுச்சாங்க. கிங் ஜார்ஜ் தொடக்க பள்ளின்னு இருக்கு. ஸோ அங்கே தான் என்னோட கல்வி தொடங்கினது. ஸோ அந்த காலத்துலேருந்தே நம்ம ராஜாவை சின்ன வயசுலேருந்து சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 5 வயசுலேருந்தே நான் தொடர்ச்சியாக ராஜாவை பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்ததுன்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு இரண்டு புத்தகம் நான் ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகம் எழுதியிருந்தோம். ஸோ அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு வந்து ராஜா வந்து வந்திருந்தாங்க. ஸோ அப்போ மேடையில் வச்சு ராஜா சொன்னாங்க, இது என்னோட சொந்தக்கார பையன் அப்படின்னு சொல்லி அந்த இதுலேயே வச்சு என்னை பாராட்டினாங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்து அதை விட ரொம்ப இதுன்னா, ஒரு சமயம் வந்து ராஜாவை வந்து அங்கே அரண்மனையில் போய் சந்திக்கிறதுக்காண்டி போயிருந்தேன், நம்மளோட அலுவலக விஷயமா. அப்போது ராஜா அங்கே அரண்மனையில் ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, டைப்பிஸ்டாக இருந்தாங்க இன்றைக்கி. ஸோ அந்த பொண்ணை காமிச்சு, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியலை. அதேமாதிரி அந்த பொண்ணுகிட்டையும் கேட்டாங்க, இது யாரும் தெரியுமா கேட்டாங்க, தெரியலை. அதுபோல் ராஜா சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவு முறை, அந்த பொண்ணு வந்து உனக்கு ஒரு மாமாவோட பொண்ணாக வரும்னு சொல்லி உறவு முறையை சொன்னாங்க. ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயத்த கூட நம்ம தாத்தாவோட பேரெல்லாம் கூட அவ்வளவு தெளிவாக ராஜா வந்து சொல்லுவாங்க. அந்த உறவு முறையை பார்க்கணும், அந்த அளவுக்கு ஒரு ஞாபக சக்தி. ரொம்ப ஒரு அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நாங்கள் அரண்மனைக்குள்ள கிரிக்கெட் விளாடுறதுக்கு, எங்கள் ஊரெல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு மைதானமாக பார்த்தீங்கன்னா அரண்மனை தான் இருக்கும். அந்த அரண்மனைக்குள்ளே போய் தான் நாங்கள் கிரிக்கெட் விளாடுவோம். அப்போ ஒவ்வொரு முறையும் ராஜா வந்து அங்கே இதில் அந்த ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துக்கு மோட்டர் போட்டு அங்கே தான் வந்து குளிக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ அந்த சமயத்துலேயும் சரி, ராஜாவை அடிக்கடி பார்ப்போம். ஒரு ஒரு சமயத்தில் பேட்டை வாங்கி ராஜாவும் எங்களோட சும்மை ஒரு இதில் விளையாண்டுருக்காங்க. அதெல்லாம் அந்த சமயத்தில் நான் ரொம்ப பெருமைப்பட்டுருக்கிறேன். அது கடைசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2018 நாங்கள் ஏற்றியும் பெல்பின்ஸும் சேர்ந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வைப்போம், நான் கான்சர்வேஷன் லீடர்ஷிப் அவார்டு. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ராஜா வந்து வந்திருந்தாங்க திருநெல்வேலியில். அப்போதான் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ரொம்ப வியப்பான விஷயம். இப்போ இதில் நம்ம பாலை எசிகராஜா சார் சொல்லியிருந்தாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியில் ராஜாவால் ரொம்ப நேரம் உள்ள உட்கார முடியல அந்த சயின்ஸ் சென்டரில். கிளம்புறேன்னு சொன்னாங்க, சரி என்னைய போய் வழி அனுப்பி வைக்க சொன்னாங்க. நான் வழி அனுப்பி வைக்க ராஜா வெளியில் கூப்பிட்டு வந்த ராஜா, ஒரு சுக்கு காப்பி இருக்கு குடிச்சிட்டு போறீங்களான்னு கேட்டேன். அப்போ பாலை எசிகராஜா சார் சொன்னாங்க, ராஜா வந்து அங்கே வெள்ளி டம்ளரில் கொடுத்தாங்க, ராஜாவோட அந்த பிளேட்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் வேறு இதில் ராஜா குடிக்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வேறு பிளே என்கிட்ட வேறு எதுவும் அந்த சமயத்தில் எதுவும் ஏற்பாடு பண்ண முடியல. ஒரு பேப்பர் கப்புலையும் ஒரு தொண்ணையில இருந்தால் தொண்ணையில் கொஞ்சமாக சுண்டலும் ஒரு பேப்பர் கப்பில் சுக்கு காப்பியும் குடித்தேன். பொறுமையாக உட்காந்து சுக்கு காப்பியை குடிச்சிட்டு ராஜா வந்து வெளியில் நின்று அந்த சுக்கு காப்பியை கொடுத்தவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், தம்பி நீ ராக்ஷபுத்த தேவர் பேரந்தனு கேட்டாரு. ரொம்ப அவர் அதை கொடுத்த ஒரு சுக்காப்பி குடிச்சு அவர் அரண்டு போனாரு, என்னடா அப்படின்ட்டு. அது வைராகுளம் அவர் வந்தவர், அவரோட தாத்தாவோட பேரை சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சார், முகசாயில வச்சே கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ராஜாவோட கடைசியா போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட அந்த ஆடி அமாவாசை நிகழ்ச்சியும் நடக்கலை. ஸோ அது கடைசி வரைக்கும் அவர் அந்த ராஜ தர்பாரில் இருந்துட்டு போனது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. இப்போ இந்த 2 வருடமா இப்போ கடந்த வருடமாக சரி இந்த வருடமாக சரி இந்த நிகழ்ச்சி நடக்குமா நடக்காத ஒரு இதில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நினைவு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அனைவருக்கும் எங்களுடைய சிங்கம்பட்டி அந்த மண்ணை சார்ந்தவனால உங்க அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். இந்த அளவுக்கு ராஜா வந்து தமிழகம் எங்கும் புகழ் அவரோட புகழ் இருக்குன்னு நினைக்கல. எங்களுக்கு அந்த சிங்கம்பட்டியில பிறந்ததுக்கு நான் ரொம்ப ஒரு பெருமையா கருதுதேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இதை நினைவு ஏற்படுத்தி கொடுத்த எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திய நமது வெங்கட்ராமன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.